Hi, hello everyone, welcome back to Smart Biology Tricks. In this video we are going to see about the literature review collection in commerce and economics. Nama channel subscribers neraya per commerce and economics field la review articles eppadi collect pandrathu abingiradhu review of literature kaga literature collection eppadi pandrathu nu ketirundanga. So nan and science field la na irukkaradunala enakku vandu commerce and economics journals pathi enakku theriyadhu, but I took one experiment. Innikku na vandu or experiment mari panni paakalam abindirken. So adanal na elsevier abingra journal oda வெப்சைட் பப்ளிஷரோட ஹோம் பேஜுக்கு நான் போயிட்டு ஜஸ்ட் காமர்ஸ் அப்படின்னு ஒரு கீ டேர்ம் கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன். அப்படி சர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸால் ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கும். ஸோ நமக்கு தேவை ஜேர்னல்ஸ். ஸோ அதனால் ஜேர்னல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் காட்டும். ஸோ மோர் தென் 15 ரிசல்ட்ஸ் வந்து இங்கே காட்டுது. ஸோ இதெல்லாமே காமர்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வச்சு நான் ஜேர்னல்ஸோட நேம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஜேர்னல் நேம் தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி ஜேர்னல் நேம் கொடுத்து சர்ச் பண்ணிங்கனாலும் ஸ்பெசிஃபிக் ஜேர்னல்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் வந்து எல்ஸ்வேரில் அந்த மாதிரியான ஜேர்னல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக காமர்ஸ் ஃபீல்டுக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் சர்ச் பண்ணேன். பட் அதே மாதிரி காமர்ஸோட ஆர்டிகல்ஸும் நிறையா வந்து எல்ஸ்வேரோட பப்ளிகேஷன்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஜேர்னலோட ஹோம் பேஜ்க்கு ஜஸ்ட்டு போயிட்டு அந்த ஹோம் பேஜ்லேயே நீங்கள் வந்து அந்த ஆர்டிகல்ஸோட அந்த ஜேர்னலோட ஆர்டிகல்ஸு ரீசன்ட் ஆர்டிகல்ஸு அதோட அச்சீவ்ஸ் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஜேர்னலோட ஹோம் பேஜு. ஸோ இந்த ஜேர்னலோட ஹோம் பேஜ் போனீங்கனாலே அதோட இம்பாக்ட் ஃபேக்டரு அதோட சைட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி வேரியஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதே வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஜேர்னலுக்கு மேனஸ்கிரிப்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணணுனாலும் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேம் வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட மேனஸ்கிரிப்ட் இந்த ஜேர்னலுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜேர்னலோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகட்டும், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜேர்னல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளென்டி ஆஃப் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஜென்ரலாக போய் கூகுளில் ஒரு லோக்கல் ஜேர்னல்ஸை போய் ஆர்டிகல்ஸை டவுன்லோட் பண்ணி பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல ஜேர்னல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரிசர்ச்சுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டடி பிளான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே நல்ல ஒரு பிளான் க்ரியேட் பண்ணலாம், ஒர்க் பிளான் போடலாம், நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாமே இந்த இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸில் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அப்படியே உங்களுக்கு உங்களோட ஸ்டடீஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த ஜேர்னல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் ரிசர்ச் அண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஜேர்னல். இதில் வந்து நான் லேட்டஸ்ட் இஷ்யூவில் போகிறேன். ஸோ 44th இஷ்யூ இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த இஷ்யூவில் பப்ளிஷ் ஆன ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ஏதாவது உங்கள் ரிலவெண்ட்டான ஃபீல்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் ஐடியை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பர்ச்சேஸ் PDF-னு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சில ஆர்டிகல்ஸ் வந்து ஆத்தர் வந்து அமௌண்ட் பே பண்ணி ஓப்பன் ஆக்சஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் PDF கொடுத்தீங்கனாலே அது வந்து PDF வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி பிக் டேட்டா ரிசர்ச் இந்த மாதிரி நிறைய ஜேர்னல்ஸ் வந்து எல்ஸ்வேரில் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த ஜேர்னல்ஸ் எல்லாமே காமர்ஸ் ஃபீல்டோட சம்மந்தப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் கரெக்ட் ஒன் செகண்ட். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், பிக் டேட்டா ரிசர்ச்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இஷ்யூஸ்லேயும் நீங்கள் போயிட்டு நீங்கள் அதில் பப்ளிஷ் ஆன ஆர்டிகல்ஸை பார்க்க முடியும். அதில் பர்ச்சேஸ் PDF இருக்கும். இன்கேஸ் அந்த ஸ்பிரிஞ்சர்லேயோ இல்லை எல்ஸ்வேர்லேயோ உங்களுக்கு வந்து லாகின் ஐடி இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பர்ச்சேஸ் PDF கொடுத்து உங்களோட லாகின் ஐடி டீட்டெயில்ஸ் இமெயில் ஐடி இன்ஸ்டியூஷன் இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை, உங்கள்கிட்ட வந்து ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஆர்டிகளோட டைட்டிலோட லிங்க்கையும் வேறு யாருக்கிட்டையாவது அந்த எல்ஸ்வேரில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி அவங்கள டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து தர சொல்லலாம். ஸோ இது மூலிமா ஆர்டிகல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் ஆர்டிகல்ஸை டவுன்லோட் பண்ணலாம். பட் ஓப்பன் ஆக்சஸ் இருக்கிறத நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த PDF வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு பர்ச்சேஸ் PDF அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் எல்லாம் உங்களால் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி புக்ஸ் இருக்குது. புக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புக்ஸ் வந்து ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. ஸோ புக்ஸோட ரிசல்ட்டே எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கதையும் தௌசண்ட்ஸில் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை வந்து காமர்ஸை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எடிஷன்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் எடிஷன் செகண்ட் எடிஷன்ஸு இந்த மாதிரி புக் சாப்டர்ஸ் எல்லாம் நிறைய ஆத்தர்ஸ் எழுதுனதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இ காப்பீஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ்
பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸை நம்ம எப்படி சயின்ஸ் ஃபீல்டில் நாங்கள் ஆர்டிகல்ஸை டவுன்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட காமர்ஸ் ஃபீல்டு இல்லை எக்கனாமிக்ஸ் ஃபீல்டு ஆர்டிகல்ஸை நீங்கள் வந்து எல்ஸ்பேரில் இருந்தோ ஸ்ப்ரிஞ்சரில் இருந்தோ தாராளமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சிமிலர்லி நான் ஸ்ப்ரிஞ்சர்லையும் செக் பண்ணி பார்க்குறேன், இன்கேஸ் ஸ்ப்ரிஞ்சரில் இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ப்ரிஞ்சர் எல்ஸ்வேர் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ எண்ட் ஃபார் ஒன்லி சயின்ஸ், இட் இஸ் ஆல்சோ ஃபார் ஆர்ட்ஸ். ஸோ இது வந்து பப்ளிஷர்ஸ், இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்டுக்காக மட்டும்தான் கிடையாது. ஸோ அது வந்து இப்போ ஒரிஜினம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ எல்ஸ்வேர் வந்து பார்த்திங்கன்னா எல்ஸ்வேரில் எப்படி வந்து காமர்ஸ் புக்ஸ் இருந்ததோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிஞ்சர்லேயும் பாருங்கள் கீழே வந்து புக்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஜேர்னலை மட்டும் செலக்ட் பண்ணி காமர்ஸ் ரிலவெண்ட்டான ஜேர்னல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிவ்யூ ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு ஒரு ஜேர்னல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஜேர்னல்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லாமே இ ஜேர்னல்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஜேர்னல்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் இதில் பப்ளிஷ் பண்ணுறதுன்னா பார்த்திங்கன்னா அமௌண்ட் நிறையா பே பண்ணி பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி இ ஜேர்னல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சில ஜேர்னல்ஸ் வந்து ஓப்பன் ஆக்சஸ் இருக்கும், சிலது வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஓப்பன் ஆக்சஸ் இருக்கிற ஜேர்னலை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவும் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஜேர்னலை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜேர்னல் வந்து அது வந்து யூஜிசி க்ரைட்டீரியாவில் இருக்கா, அதே மாதிரி ஏதாவது வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் பாடியோட கனெக்ட் ஆகிருக்கா, அப்ச்ராக்ட் எதுலாம் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ஜேர்னலுக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸ்ப்ரிஞ்சர் ஆர் எல்ஸ்பேரில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜேர்னலோட இம்பாக்ட் ஃபேக்டர் எவ்வளோ, அதோட சைட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து பப்ளிஷ் அதில் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ரெடிட் வந்து நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். நம்மளோட என்டையர் ரிசல்ட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இல்லை ரிவ்யூ ஆர்டிகல்ஸை எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஸ்ப்ரிஞ்சர் ஆர் எல்ஸ்வேர் டெய்லர் அண்ட் ஃப்ரான்சிஸ் இந்த மாதிரி பப்ளிஷர்ஸோட வெப்சைட்ஸில் போயிட்டு ஜேர்னலை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த மாதிரி கீட்டம் கொடுத்துதா ஜேர்னலை சர்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் என்னென்ன ஜேர்னலெல்லாம் அந்த பப்ளிஷருக்கு கீழே இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த ஜேர்னலோட நேமை கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஜேர்னலோட வெப் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து டவுன்லோடு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் பர்ச்சேஸ் பிடிஎஃப் அப்படின்னு இருந்ததுன்னா அது நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஒவ்வொரு ஆர்டிகளுக்கும் நம்ம அமௌண்ட் பே பண்ண முடியாது. பட் நம்ம ரிசர்ச் கலீக்ஸ்குள்ளே அதனால் நமக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஜஸ்ட் கமெண்ட் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.